என்னமோ இந்த சந்தோஷமான நேரத்தில் உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கறதை பத்தி நீங்க மன்னிச்சுக்கலாம். பரவாயில்ல சொல்லுங்க. அதாவது இந்த தொந்தரவுக்கு காரணம் நான் இல்லை, என் பொண்டாட்டி. உங்க பொண்ணுக்கு இன்னும் காடு வரல, அதனால நீங்க எழுதி கொடுத்த பிரகாரம் நடந்துகிட்டா போதும், மற்றதை நாங்க விழிச்சுக்கிறேன். அதை கவனிக்கலாம், ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்களா? நான் பொறுமையா இருப்பேன், பையன் வயசு பொறுமையா இருக்கணுமே. ஏன்னா இது ரெண்டாவது கல்யாணம் பாருங்க. அந்த ரெண்டாவது கல்யாணம் தேவையா இருக்குமாங்கிறதான் என்னுடைய கேள்வி. அப்போ வாழ்க்கை பூரா ஒரு நொண்டி பொண்ணோட என் பையன் இருந்த காலத்தை கடத்தணுமா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க. என்ன? ஆனா இதை பத்தி உங்க பையன் ஒண்ணும் கவலைப்பட்டதாக எனக்கு தெரியல. ஏகாம்பரம், அவங்களுடைய இன்பமான வாழ்க்கையை பார்த்தா அவங்களை பிரிக்க முடியும்னு என்னால நம்பவே முடியலைங்க. இந்த பாருங்க, நீங்க விஷயத்தை விட்டு தாண்டீங்க, விஷயத்தை விட்டு தாண்டீங்க. இந்த பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டோம், என்ன எழுதிக்கிட்டோம் மட்டும் நீங்க ஞாபகப்படுத்தி. நான் மறக்கவே இல்லைங்களே. இல்ல, சும்மா மறந்து பாருங்க, மறக்க முடியுமா? ஆனா இப்ப உங்க மக எவ்வளவு உயர்ந்த நிலைமையில இருக்கான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அடே, நான் மட்டும் என் பையனை என்ன தற்கொலையாவா வளர்த்தேன்? நான் குமஸ்தா வாழ்ந்தாலும் என் பையனை பட்டியல் வரைக்கலையா படிக்க வச்சிருக்கேன். ஆமா, இப்ப வக்கீலா இல்ல ஏகாம்பரம், சேர்மனா இருக்கான். சேர்மன் சும்மா நிறுத்தையா? பெரிய மனுஷன் பேசக்கூடிய பேச்சா இது? யோ, இங்க பாருயா, உங்க வீட்டு சம்பந்தம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அவன் பண்றேன். ஆமா, இருக்கலாம் ஏகாம்பரம், இருக்கும். ஆனா அவனால எனக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என் கண்ணியம் கௌரவம் எல்லாத்தையும் இழந்ததோடு 10 லட்சம் ரூபாய் ரொக்கமா பறி கொடுத்திருக்கையா? 10 லட்சம் ரூபாய். ஆனாலும் பொறுமையா இருக்கு. ஏன் தெரியுமா? விதி இல்லாம யார கேட்க? அதுக்கு நானா ஜவாப்தாரி? கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும் ஐயா, உடனே உள்ள கொண்டுக்கு. அடேங்கப்பா, நீ கொம்ப நாச்ச. இந்தப்பா, நீ எழுதி கொடுத்த பத்திரத்தை காட்டி உன்னை கூண்டுக்குள்ள தள்ளி உன் மானம் மரியாதை எல்லாம் பண்ணா பறக்க வைக்கிற பாரு. ஏன் அப்படி கத்துற? அப்படிதான் ஏன் கத்துவேன்? எனக்கு தொண்டை பெருசு, நரோடு இருந்து கத்துவேன், வேற ஏன் கத்துவேன்? அதுக்கு அவசியமே இல்லையே. நான் எழுதி கொடுத்தது இல்லை சொல்லல. நீ மட்டும் எழுதி கொடுத்துருக்க? உன் பொண்ணு சேர்ந்ததை எழுதி கொடுத்துருக்கா? மெதுவா பேசியேன். நான் எதுக்காக கையெழுத்து வாங்கினேன் அந்த பொண்ணுக்கு இன்னும் தெரியாது. இன்னும் தெரியாதா? தெரியும்படி வச்சுட்டுமா? ஐயோ, என்ன ஏகாம்பரம்? என்ன உன்னை விட ஜாக்கிரதையா, பக்குவமா பாதுகாக்க பக்கத்திலே ஒத்தேன். ஹலோ, ஆமா, என்ன சேரி பக்கமா? ரொம்ப சேரமா? குடிச்சேலாம் போயிருக்குமே. அடடா, ஜனங்கள்லாம் ரொம்ப சிரமம் போறாங்களா? இதோ இதோ வந்துட்டேன். ஆமா, இதோ வந்துட்டேன். சரளா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. பயமா இருந்தா உங்க பாட்டி இங்க கூப்பிட்டு சொல்லுங்க. வெளியில போற ஆம்பளைங்களுக்கு என்ன வேலையோ எப்படி இருக்குமோ, அவங்க அங்கேயே சாப்பிட்டாலும் சாப்பிட்டுடுவாங்க. நீ கை குழந்த காரி இப்படி பட்னி கிடக்கலாமா? சாப்பிடமா? இல்ல பாட்டி,
அவர் என்ன விட்டுட்டு தனியா சாப்பிடவே மாட்டார். அவர் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற. நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துறேன், நான் பாத்துக்கிறேன். சாப்பிடுறதுக்கு எதுக்காக வீட்டுக்கு போகணும்? எனக்கு இப்படியே ஒரு இலைய போட்டு சாப்பிடுற. குழந்தை தூக்கிறதுக்கு கூட வேலைக்காரி வேணுமா இல்ல நான் போய் தூக்கவா?